தமிழகத்துல அரசு ஊழியர்களுக்கு விரைவில் அகவிலைப்படி உயர்வு குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ட்டு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான ஒரு முழு விவரத்தை தான் இந்த வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படி ஊதிய கமிஷன் வந்து அமைப்பது மத்திய அரசு ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில 6வது ஊதிய குழுவின் சிபாரிசு கடந்த 2006ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியில வந்து அமல்படுத்தப்பட்டது. இந்த வரிசையில செப்டம்பர் 25, 2013ஆம் ஆண்டு அப்போதைய பினான்ஸ் மினிஸ்டரா இருந்த சிதம்பரம் தலைமையில அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் வந்து 7வது ஊதிய குழு அமல்படுத்த அனுமதி அளிச்சிருந்தாரு. அதனை தொடர்ந்து கடந்த 2016ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல்ல இந்த 7வது ஊதிய குழுவுக்கான இந்த பரிந்துரையும் வந்து அமல்படுத்தப்பட்டு வந்தது. இது தொடர்பா தமிழக அரசு ஊழியர்களுக்கு விரைவில் ஒரு குட் நியூஸ் வரும் அப்படின்னு அனைத்து தமிழக அரசு ஊழியர்களால எதிர்பார்த்து வந்திருந்த இந்த சூழ்நிலையில கொரோனா தொற்று காரணமா அரசு ஊழியர்களுக்கு கடந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பு வெளியாகாத இருந்த சூழ்நிலையில சமீபத்துல மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியை அளித்திருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு ஊழியர்களின் மொத்த அகவிலைப்படியிலிருந்து 17%-லிருந்து 28% அதிகரித்தது. அதன்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு குறித்து அறிவிப்பு வெளிவந்ததை அடுத்து தமிழக அரசும் அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பை வெளியிடும் அப்படின்ட்டு அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் ஓரிரு நாட்கள்ல தமிழக அரசு சார்பில் ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பை வெளியாகும் அப்படின்னும் கருதப்படுகிறது. இதனால தமிழக அரசு ஊழியர்கள் எல்லாரும் பெரும் மகிழ்ச்சியில இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மத்திய அரசு இது தொடர்பாக கூறியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 28 அன்று நிதியமைச்சர் பங்கஜ் சௌத்ரி ஒரு கேள்விக்கு எழுத்துப்பூர்வமா பதில் அளித்ததுல மத்திய அரசு இது போன்ற எந்த விஷயத்தை பற்றியும் பரிசீலிக்கவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தது. அதே சமயத்துல 7வது மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் திருத்தப்பட்ட ஊதிய கட்டமைப்பில் ஊதியத்தை நிர்ணயிக்கும் நோக்கிற்காக மட்டுமே வந்து அனைத்து வகை ஊழியர்களுக்கும் 2.57 ஃபேக்டர் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு கூறியிருக்காங்க. ஸோ மத்திய அரசு ஊழியர்களின் டிஏவும் உடன் ஹச்ஆர்ஏவும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம அகவிலைப்படி அதிகரிப்போடு மத்திய அரசு ஊழியர்களின் வீட்டு வாடகை கொடுப்பனவை அதாவது ஹச்ஆர்ஏ அதிகரிக்கவும் அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கான். இந்த விதிகளின்படி அகவிலைப்படி 25% தாண்டி உள்ளதால ஹச்ஆர்ஏ அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே மத்திய அரசு வீட்டு வாடகை கொடுப்பவனையும் 27% அதிகரித்திருக்காங்களாம். நகரத்தின் அடிப்படையில இந்த ஹச்ஆர்ஏ வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்க உத்தரவின்படி நகரங்களின் அடிப்படையில 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதாவது எக்ஸ் ஒய் மற்றும் இசட் அப்படின்னு திருத்திருக்கிறதாகவும் இதுல எக்ஸ் வகை நகரங்களுக்கான ஹெச்ஆர்ஏ அடிப்படை ஊதியத்திலிருந்து 27%, அதே போல ஒய் வகை நகரங்களுக்கான ஹெச்ஆர்ஏ அடிப்படை ஊதியத்திலிருந்து 18%, இசட் வகை நகரங்களுக்கு இதனுடைய அடிப்படையிலிருந்து ஊதியத்துல 9% இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மேலும் இது போல பல தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனல் மூலயமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video. Thank you.